வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒன்று ட்ரெண்டியா டைனமிக்கா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நிறைய தீம்ஸ் என்ன ஆகும்னாக்கா எமர்ஜிங் ஆகிட்டே இருக்கும், புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீம் இப்போ என்ன ஒரு தீம் எமர்ஜிங்ல இருக்கு பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் சைக்கிள். இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் யூ நார்மலி இன்வெஸ்ட். நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லார்ஜ், ஃபிளெக்ஸி, லார்ஜ் அண்ட் மிட், மிட், ஸ்மால், மல்டி, இதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆஃபர் இது. ஸோ இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட மிஸ்டர் அர்ஜுன், சீஃப் எக்கனாமிஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜர் ஃப்ரம் சுந்தரம் ஏஎம்சி. 50 மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் ரெண்டே ஃபண்டு தான் வந்து சென்னையை ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுட்டு இருக்கு. அதில் ஒன்று சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட், வெரி பிரஸ்டீஜியஸ் ஏஎம்சி. ஸோ மிஸ்டர் அர்ஜுன் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் எக்கானமிஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜர், மல்டி அசெட் ஃபண்டோட கோ ஃபண்டு மேனேஜர். அவர் நீத்தி ஆயோக் டிஸ்கஷன் பேனல்லையும் இருந்திருக்காரு. தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி ஸ்கில் ஹி ஹாஸ். பிஃபோர் ஐ இன்வைட் அர்ஜுன், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற அந்த சுந்தரம் பிசினஸ் சைக்கிள் என்எஃப்ஓ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் ஒப்பீனியன். இட் இஸ் நாட் அ பை, ஒரு ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி கிடையவே கிடையாது. இதுல பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன, ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு என்ன என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக I have invited Arjun. Arjun, welcome to Satish Speaks channel and it's such a pleasure to have you here. Vanakkam, vanakkam Satish. Kalai vanakkam. Very, very happy to be here. Romba sandoshanga. Modalla, inda business cycle fund, appadina enna? Inda fund normala irukkakoodiya large, flexi, mid, small, multi-a vida eppadi oru vyathyasamana oru fund idu? Thank you, Satish. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்கானமி நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்கானமியில் வந்து சைக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏறத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும் எக்கானமியில். ஸோ அதை வந்து சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸில் வந்து எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கும், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த எக்கானமி கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே க்ரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கும். அப்புறம் நீங்கள் பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம்ல கொஞ்சம் கன்சர்ன்ஸ் எல்லாம் வரும். அப்போ ஆர்பிஐ எல்லாம் ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற போது அந்த சைக்கிள் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி அப்படியே அந்த டவுன் சைக்கிள் வரும். இப்போ இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைக்கிளோட அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்ல வந்து சில செக்டர்ஸ், சில ஸ்டாக்ஸ், சில தீம்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நிறைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். டவுன் சைக்கிள்லையும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் தீம்ஸ் டவுன் சைக்கிள்லையும் வேலை செய்யும். இந்த அப் சைக்கிள் அண்ட் டவுன் சைக்கிளில் என்னெல்லாம் செக்டர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, என்னெல்லாம் தீம்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸோட வேலை அப்படின்னு நீங்கள் ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒன்றா சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் சைக்கிளோட நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் சைக்கிள் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் நீங்கள் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டோட மெயின் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டுங்க. மார்க்கெட் மேலே போகும்போதும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட், மார்க்கெட்டு கீழே வரும்போதும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ரெண்டு இண்டை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் சைக்கிளோட ஒரு தீமாக இருக்கலாம். கரெக்டாக? கரெக்ட். ஸோ ஒரு இன்வெஸ்டராக எந்த டைம் ஃப்ரேம் ஹொரைசன் அவங்க இருந்தாக்கா சேஃப்? வெரி குட் குவெஸ்டின். இதுக்கு பல பல ஆன்சர்ஸ் இருக்கு. இதுக்கு நான் சிம்பிளாக நான் சொல்றது வந்து எப்போதுமே இன்வெஸ்டர் கேட்பாங்க, நான் எவ்வளோ வருஷம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்றாங்க, ஏதாவது ஒரு செக்டர் சொல்றாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்க. எனக்கு இப்போ 12 வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 6 வயசுக்கு ஒரு பையன் இருக்கான். என்னோட லைஃப்ல ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபினான்ஷியல் கோல் மெயினாக. ஒன்று வந்து ரெண்டு பசங்களோட எஜுகேஷன், ரெண்டாவது பசங்களோட கல்யாணம், மூணாவது என்னோட ஒய்ஃபோட ரிட்டையர்மெண்ட். இதுதான் மெயின் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான். மூணுமே என்னோட லைஃப், என்னோட வாழ்க்கையோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணுமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மூணுமே இந்த ஹையர் எஜுகேஷன், கல்யாணம், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே 10 இயர்ஸ் ப்ளஸ் தான் அப்ராக்சிமேட்லி. ஸோ நான் என்ன சொல்லுவேன், உங்கள் ஃபினான்ஷியல் கோல் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல்லாம் உங்களுக்கு வருதுன்னா
நீங்க அட்லீஸ்ட் 100% இல்ல நிறையவே நீங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அதை வந்து நீங்க ஈக்விட்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் நீங்க வந்து அதை டச் பண்ணாதீங்க, நீங்க ஹையர் ஈக்விட்டி அலோகேஷன் நீங்க கொடுக்கலாம். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொண்ணோட கல்யாணம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குதுன்னா 100% நீங்க ஈக்விட்டியை போடக்கூடாது. ஸோ உங்க ரிஸ்க் ஆப்பிடைட் இல்லை உங்க அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மை எப்படி நீங்க வந்து அசஸ் பண்ணணும்னா, உங்க இப்போ பொண்ணோட கல்யாணம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு, 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னா அந்த பைசா நீங்க அந்த சேவ் பண்ணியிருக்கிற பைசா வந்து நீங்க 100% நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. அங்கதான் அந்த அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க ஈக்விட்டியில போடலாம், ஈக்விட்டியில போடாம இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஈக்விட்டியில போடலாம், ஓரளவுக்கு டெட்ல போடலாம், இல்ல கோல்டுல போடலாம். அதுல மார்க்கெட்ல வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க, ஐ திங்க் நீங்க ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு ஒரு பையனை வந்து நீங்க ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிட்டு போறீங்க, ரெண்டே ரெண்டு ஃப்ளேவர் தான் இருக்குன்னா சூஸ் பண்றது ஈஸி. இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க ஐஸ்கிரீம் ஷாப் நீங்க போனீங்கன்னா ஒரு 20 ஃப்ளேவர் இருக்கும், அந்த 20 ஃப்ளேவர்ல வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்க டைவர்சிஃபை பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு அது நீங்க வந்து ஒரு கலந்து விசாரிச்சு தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ரொம்ப சிம்பிளா சொன்னானா, உங்க ஃபினான்ஷியல் கோல் 10 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னா நீங்க அதை ஜாஸ்தியாவே நீங்க ஈக்விட்டியில அலோகேஷன் எடுக்கலாம். பட் உங்க ஃபினான்ஷியல் கோல் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னா 100% நீங்க குட்டியில போடக்கூடாது. நீங்க 100 நீங்க ஒரு அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க ரிஸ்க் அப்படின்னு சொல்ற போது ஐ திங்க் இந்த ஃப்ரேம்வொர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ல செக்டார்ஸ் அதை நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க, எப்படி ஒரு செக்டார் அலோகேஷன் எப்படி இருக்கும்? எங்க பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்கிற பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். மார்க்கெட்ல நிறைய பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செக்டர் ஸ்பெசிஃபிக்கா தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்களோட பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் வந்து தீமேட்டிக் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட், ஒரு டைனாமிக் தீமேட்டிக் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட். ஸோ ஒரு செக்டர் மட்டும் இன்வெஸ்ட் பண்றது இல்ல, செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஆனா அந்த ஃபோக்கஸ் வந்து தீம் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. ஸோ ஒரு 4 தீம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இந்த பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ல. என்னென்ன தீம்ஸ் அது சொல்ல முடியுமா? 4 தீம் வந்து 2 ட்ரெடிஷனல் தீம் அண்ட் 2 நியூ ஏஜ் தீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரெடிஷனல் தீம்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கலைசேஷன் அப்படின்னு ஒரு தீம் இருக்கு. இந்த நீங்க இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் அப்படின்னு PLI ஸ்கீம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா. PLI வந்து எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்ஸ் இந்தியா இம்போர்ட் பண்றாங்க. அந்த இம்போர்ட் பண்றதுனால ட்ரேட் நிறைய அந்நிய செலாவணி வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எப்படி குறைக்கலாம், எப்படி வந்து அந்த இம்போர்ட் பண்ணாம அது வந்து லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாலேயே எப்படி அந்த மேக் இன் இண்டியா எப்படி பண்ணலாம், அதுதான் மெயின் ஃபோக்கஸ் இந்த ஃபர்ஸ்ட் தீம். ரெண்டாவது தீம், நீங்க குளோபலி என்ன கண்ட்ரி நீங்க எடுத்தாலும் ஒரு பர் கேபிட்டா GDP அப்படின்னு சொல்லுவாங்க, GDP டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அந்த பர் கேபிட்டா GDP வந்து எந்த கண்ட்ரி ஒரு $2,000 பர் கேபிட்டா GDP கிராஸ் பண்ணுதோ அந்த கண்ட்ரிலெல்லாம் கன்சம்ஷன் ரொம்ப ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து அந்த கோவிட் டைம் அதுக்கப்புறம் அந்த $2,000 பர் கேபிட்டா GDP இந்தியா கிராஸ் பண்ணிது. ஸோ கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ எனக்கு வந்து இப்போ திடீர்னு எனக்கு இப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு 10% எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நான் வந்து வீட்டு மேலே என்னோட ரெண்ட் செலவு, என்னோட சாப்பாட்டு செலவு அதெல்லாம் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. அதனால என் கையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பைசா வந்து ஜாஸ்தியாகும், டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் கையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பைசா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய நான் கன்சம்ஷன் பண்ணுவேன், நான் ட்ராவல் பண்ணுவேன், டூரிசம், ஹோட்டல், அப்புறம் ரீட்டெயில், ஆன்லைன் ரீட்டெயில் இதெல்லாம் நான் கன்சம்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னெல்லாம் செக்டர்ஸ் என்னெல்லாம் தீம்ஸ் வந்து இந்த இந்த கன்சம்ஷன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுனால என்னெல்லாம் செக்டர்ஸ் பெனிஃபிட் ஆகும் அது ரெண்டாவது தீம். மூணாவது தீம் வந்து இந்த கன்சம்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ இந்த என்னெல்லாம் கம்பெனிஸ் வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி இந்த தீம்ஸ் வந்து டேப் பண்ணி பெனிஃபிட் பண்ணுறாங்க. சே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சமைக்கிறது இல்லை, அவங்க வந்து எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி டெக்னாலஜி மூலமாக எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அது வாங்குறீங்க. ஸோ என்னெல்லாம் கம்பெனிஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை வந்து இந்த அண்டர்லைங் கன்சியூமர் பிஹேவியரை டேப் பண்ணுறாங்க, அது மூணாவது தீம். நாலாவது தீம் வந்து கொஞ்சம் சிம்பிளர்,
சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரினியூவபிள் எனர்ஜி, நிறைய கோல் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பண்றோம். இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், ஹைட்ரோ, அப்புறம் பேட்டரிஸ், இதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ரொம்ப ஃபாஸ்டா பிக்அப் ஆகுது. ஸோ 2040-2050 வாக்குல இந்தியா வந்து ட்ரைங் டு ரெடியூஸ் அவர் டிபெண்டன்சி ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ அது ஒரு தீம். அதுக்குள்ள அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ங்கிற தீம். ஸோ ரினியூவபிள்ஸ் அண்ட் இவி, இது ரெண்டும் நாலாவது தீம். ஸோ சிம்பிளா லோக்கலைசேஷன், கன்சியூமர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. மூணாவது வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி என்னெல்லாம் கம்பெனிஸ் இந்த கன்சியூமர் பிஹேவியரை வந்து டேப் பண்றாங்களோ. நாலாவது கிரீன் டெக்னாலஜி, விச் இஸ் இவி அண்ட் ரினியூவபிள்ஸ். இது நாலு தீம். எக்ஸலண்ட். ஸோ என்னோட ஃபைனல் க்வெஸ்சன், இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டை நீங்க வந்து ஒரு ஐடியாவா வந்து எடுத்துட்டு வரும்போது, நார்மலா எல்லா ஏஎம்சியும் இந்த பேக் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று செய்வாங்க, எப்படி இது வந்து இந்த ஒரு கான்செப்ட் பேக் டெஸ்டிங் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இது வந்து ஈல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு ரியல் டைம் டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த பேக் டெஸ்டிங் பண்ணீங்களா, அதோட ரிசல்ட் ஏதாவது இருக்கா, ஷேர் பண்ண முடியுமா? ஸோ நீங்க வந்து தீம்ஸ்னு, நீங்க செக்டர்னு சொல்ற போது ரொம்ப குறிப்பாயிடும். நீங்க தீம்ஸ்னு சொல்ற போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது தீம் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த கன்சியூமர் பிஹேவியருங்கிற தீம், அதுக்குள்ள நீங்க வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீமியமைசேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. எப்பெல்லாம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் கூட பெட்டர் லேப்டாப் வாங்குவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, 2011 2024 இந்த ஒரு 13-14 வருஷத்துல நீங்க இந்த 250cc பிளஸ் மோட்டார் பைக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணா பின்னா உங்களுக்கு அந்த யூ ஹவ் சீன் பெனிட்ரேஷன், நல்ல ஒரு ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன் வந்து ஒரு 18x-20x எல்லாம் போயிருக்கு சில சில கம்பெனிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ இது ஒவ்வொரு கம்பெனியும் அந்த ரிட்டர்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஸ்பேஸ், இந்த ப்ரீமியமைசேஷன் கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து பர்சனல் லோன் செக்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து கொஞ்சம் அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லாத டைம்ல கூட சில கம்பெனிஸ் வந்து அந்த பர்சனல் லோன் க்ரோத்தோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப ஷார்ப்பா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பெனிஃபிட் பண்ணியிருந்தாங்க. பேக் டெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரீமியமைசேஷன் கேட்டகரி டூ வீலர்ல நிறைய பார்த்துருக்கீங்க, ஓரளவு ஃபோர் வீலர்ல பார்த்துருக்கோம், அப்புறம் பர்சனல் கிரெடிட்ல பார்த்துருக்கோம், அப்புறம் ஹவுசிங் லோன்ஸ்ல பார்த்துருக்கோம். இது நாலு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தெரிஞ்சிருக்கு தீம்ஸ் படி. தேங்க்யூ அர்ஜுன், நிறைய இன்சைட்ஸ் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கீங்க. பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்னா என்ன, அதுல செக்டார்ஸ் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது, அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அசோசியேஷன் என்ன, அதை பேக் டெஸ்ட் பண்ணும் போது அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன, இட் இஸ் டெஃபினெட்லி அண்ட் ஐ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் ஃபார் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் வீடியோ அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இட் இஸ் சச் எ பிளஷர் டு ஹேவ் யூ ஆன் சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். வணக்கம். வணக்கம் சதீஷ், thank you, thanks a lot for having me, pleasure speaking. ரொம்ப சந்தோஷங்க, thank you so much. thank you சதீஷ். உங்களுக்கு இன்வெஸ்டிங்கா இருக்கலாம், பர்சனல் ஃபைனான்ஸா இருக்கலாம், SIP ஆ இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், ஸ்டே டியூன்ட். இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். See you, bye.